வணக்கம் நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதாவது தமிழ்நாட்டில் ஒரு இரண்டாவது ஊட்டி என்று சொன்னால் அது ஏலகிரி என்று சொல்லலாம். அதை பற்றி இன்றைக்கு வந்து பல விஷயங்கள் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்கு உடன் வரும். இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது நம்ம வந்து ஏலகிரிக்கு போனாக்கா செல்ஃபி பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா ஒரு கார்டன் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சாக்லேட்டு ஷாப் இருக்குது. அங்கே வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா பல்வேறு வகையான சாக்லேட்டு. மாஸ்டர், என்ன மறந்துட்டீங்களா மாஸ்டர்? உன்னை போய் எப்படிப்பா மறக்க முடியும்? ஆரம்பிச்சிட்டியாவும் வேலை, நான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல, வாங்கி தருவேன். சரி, நீ கொஞ்ச நேரம் அமைதியாவா. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்குது. அதெல்லாம் கூட வந்து சேல்ஸுக்கு இருக்குது. அதாவது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நினைவு சின்னமாக சில சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வீட்டை அலங்கரிக்கக்கூடிய பல்வேறுபட்ட பொருட்களை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து போனோன்னாக்கா ஏலகிரிக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி பல இடங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து சில இடங்களில் வந்து ஒரு அரை நாள் இல்லை வந்து ஒரு நாள் ஆகிடும். ஏன்னாக்கா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு போனோம்னாக்கா போயிட்டு ஒரே நாளில் வந்துடுவோம். அந்த மாதிரி இருந்தாக்கா வந்து பத்தாது. ஸோ நம்ம வந்து பல இடங்களில் வந்து பார்க்க வேண்டிய இருக்குது. அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து சில இடங்களில் வந்து ஒரு வித்தியாசமான பொருட்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அது மாதிரி பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த இடத்துலேருந்து வர்றதுக்காக மனசு வராது. ஏன்னாக்கா நேரம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒரு மூணு நாள் அங்கே போய் இருந்தோன்னு சொன்னாக்கா ஸ்டே பண்ணுறதுக்கான அங்கே எல்லா ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அங்கே இருந்து பார்த்தோன்னு சொன்னாக்கா அது பல இடங்களில் வந்து சுற்றி பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து சில பொருட்கள் நம்ம வந்து வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இது மாதிரி வந்து பல இடங்களை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இதுக்காக நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிறோம், இல்லை வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போயிட்டு நம்ம வந்து நிம்மதியாக ஒரு 3 நாள் இருந்து வந்தோன்னு சொன்னாக்கா அங்கே வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதே வந்து நம்ம ரொம்ப லாங் டூர் எடுத்துட்டோன்னு சொன்னாக்கா, அதாவது ரொம்ப தூரமாக போய் பார்க்கணுன்னு சொன்னாக்கா அது வந்து நமக்கு வந்து நேரம் 10 நாட்கள் 3 நாட்கள் மேலே வந்து அது பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னாக்கா நம்ம வந்து அவ்வளோ செலவு பண்ணிட்டு தூரமாக போகிறத வந்து சில நாட்கள் இருந்துட்டு வர வேண்டியது. அதை விட நம்ம வந்து ஷார்ட்டு, அதாவது நமக்கு கிட்ட இருக்கிற இடத்துல சில வசதிகள் இப்போது பல விதமான காட்சிகள் எல்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஏலகிரிக்கு போகணுன்னு சொன்னாக்கா செல்ஃபி பேண்டாவுக்கு போனீங்கன்னாக்கா பல்வேறு பொருட்களை பார்க்கலாம். சின்ன சின்ன சைக்கிள், சின்ன சின்ன பொம்மைகள், அதே நேரத்தில் கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே நமக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். அதே நேரத்தில் வந்து அங்கேயே ஸ்நாக்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கார்டனில் வந்து சில்லுன்னு நம்ம வந்து உட்காந்துட்டு வரலாம். பல பொருட்களை நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். இது மாதிரி வந்து நமக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருப்பது ஏலகிரி. ஏன்னா இது மாதிரி வந்து ஒரு இது காட்சிகள் நம்ம வந்து வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டோம். இப்போல்லாம் வந்து நிறைய வந்து வந்துட்டுருக்கு. இது மாதிரி வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு மன திருப்தி இருக்கும். பார்த்திங்கனாக்கா சின்ன பசங்களை வந்து நம்ம கூப்பிட்டுன்னு போனோம்னாக்கா அவங்க ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா எல்லாம் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தாக்கா அது வந்து ஞாபகார்த்தமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப அதெல்லாம் பிடிக்கும்.
ஏன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது இது தான். ஸோ நமக்கும் வந்து இது சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் இதை வந்து ஒரு முறை நம்ம வந்து காமிச்சிட்டு வந்துட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபேமிலியாக போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். இப்போது இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடங்கள்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா பல்வேறு எல்லாமே குறைந்த விலையில் கிடைக்குது. இதெல்லாம் வந்து மரபொம்மைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது அந்த ஃப்ளவர் வாஸு, சில ஆர்ட் பண்ண ஜாரு, இது மாதிரி வந்து பல்வேறு வகையான பொருட்களை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய நேரில் பார்த்தாக்கா நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தோன்னாக்கா அதனுடைய இதுவே மகத்துவமே வேறு மாதிரி இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சரிப்பா சொல்லுப்பா, நீயே சொல்லுப்பா. என்ன இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா பை, see you.